சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஆண்டு சனி பகவான் ஏழாவது பாவத்துக்கு வருகிறார். ஏழாவது பாவத்துக்கு வருகின்ற சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் புது முயற்சிகளை கொடுப்பார். அதில் உங்களுக்கு லாபம் ஏற்படுத்தும். உங்களுடைய விரோதிகள் குறைவார்கள். ஆனால் சனி பகவான் ஏழில் வரும் பொழுது லக்னத்தையும் நாலாவது பாவத்தையும் பார்க்கிறது. அதனால் லக்னம் என்று சொல்லும் பொழுது உங்கள் ராசி, ராசியை பார்க்கும், நாலாவது பாவத்தை பார்க்கும். அதனால் உங்கள் தந்தையுடனும் தாயுடன் உறவுகளை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். வீண் விவாதம் செய்யக்கூடாது. அல்லது உங்கள் தொழிலில் அலைச்சலை கொடுப்பார். அந்த அலைச்சலும் பெரிய பணத்தை கொடுக்கும், ஆனால் அலைச்சலுடன் பணம் வந்து சேரும். தாயுடன் விவாதம் செய்தால் வயிற்றில் கேஸ் உருவாகும், கேஸ் ட்ரபிள் உருவாகும். ஏழு சனி வரும்பொழுது வயிற்றில் பால்ஸ் உருவாகும், வாய்வு பால் பட 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 அந்த மாதிரி உருவாகும். ஏனென்றால் சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள். ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகலாம், அத்தனை நாள் இன்னும் 100 கோடி சம்பாதிச்சிடலாமா, அந்த அலைச்சல் இருக்கும். மனதில் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள். அதிகமாக பணம் சம்பாதி, கிரீட் அதிகமாக வளரும். அதாவது மனதில் எப்படியாவது பெரிய பணக்காரனாக வந்துவிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, பணக்காரனாக வருவீர்கள். டைமோட டைம் சாப்பிடுங்க, உடம்பை காப்பாற்றி கொள்ளுங்கள். வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் பழைய கடன்கள் உங்களுக்கு திரும்பி வரும், லாபம் வரும். பெரிய பெரிய ஆளுகள் உடன் உங்களுடைய தொடர்பு உருவாகும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எந்த போஸ்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மையே நடக்கும். பெரிய ஆளுகளோட தொடர்பு வரும். திடீர்னு ஒருத்தர் வருவார், ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ அப்படின்னு வர, யாரையா, பழைய பெரிய ஆள், எம்எல்ஏ, எம்பி, அது இது, அந்த மாதிரி பெரிய ஆளுங்க. அதனால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கெயின் ஏற்படுத்தும். பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன், ஆனால் அலைச்சல் உடன் பணம் வந்து சேரும். ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். வீணாக விளையாடுறதுக்கு ரொம்ப அதிகமாக போவாதீர்கள். மொபைல்லேருந்து தொழுவாக இருங்க. ஏழு சனின்னா மொபைல்லேருந்து தொழுவாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு நல்ல காலம். பொலிட்டீஷியன், அரசியல்வாதி என்று சொல்லும் பொழுது நல்ல பெரிய பதவி வருகிறது என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள். சிம்ம ராசிக்கு சனி விரோதியான கிரகம், சூரியனுக்கும் சனிக்கும் ஆவாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ஏழில் சனி, சனிக்கிழமை சனிக்கிழமை ஏழைகளுக்கு ஸ்வீட் தானமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் ஆஞ்சநேயர் கோயில் அல்லது நவகிரக கோயில் போயிட்டு அங்கே பரிகாரம், அதை சுற்றி விட்டு வந்து அங்கு தீபத்தை ஏற்ற வேண்டும். வீட்டில் புது எலக்ட்ரானிக் சனிக்கிழமை வாங்கக்கூடாது. கருப்பு கலர் ஆடையே அணியக்கூடாது. அது விசேஷமாக ஷர்ட் மேலாடை அணியக்கூடாது. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பல நன்மையே செய்யும், தீமையை குறைக்கும். சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.